வணக்கம் அன்பார்ந்த மக்களே. இப்போது நான் மடத்தவெளி நிமிடத்தில் இருக்கின்றேன். அந்த மடத்தவெளி தான் வேலனையிலிருந்து புங்குடிதீவின் முடிவான இடம். இந்த மடத்தவெளியிலிருந்து வேலையான பாலம் புனரமைக்கப்பட்டு வரும் காட்சிகளை உங்களது காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது மடத்தவெளியிலிருந்து அடுத்த வீதி புனரமைக்கப்பட்ட காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நடைபெற நிற்கும் இடம் மடத்தவெளி. மடத்தவெளி என்ற மடத்தவெளி அது மடத்தவெளி என்ற இடம் புங்குடிதீவின் நுழைவாயில். எப்போது இந்த பாறை வீதி திருத்தப்படம் திருத்தப்படும் இந்த மக்களை நாம் அங்கராய்த்து கொண்டிருந்த வேளையிலே யாரும் எதிர்பார்க்க விதமாக திரியிலன இந்த வீதி புறவைக்கப்பட்டு வருகின்றது. இளைஞர் மக்களின் அது இந்து மக்கள் பௌத்த மக்களின் புனித ஸ்தலங்கள் இருக்கும் நயனாதீவு நயனாதீவு செல்வதற்கான முக்கியமான பிரதான பாதை இந்த பாதை ஊடாக குறிப்பிட்ட மாதிரி தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று வருவார்கள். இந்த இது வந்து ஒரு இடம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வரும் இடம். தினமும் பல நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த வீதியை பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் சிரமப்பட்டு ஒரு 400 கிலோமீட்டர் இந்த கடற்பார்க்கு அரை மணித்தியாவதுக்கு மேல் செல்லும். இப்போது இந்த 4 கிலோமீட்டர் பாதை கடப்பிற்கு 5 நிமிடம் போதுமாக இருக்கின்றது. தீவு பகுதி மக்களுக்கு மாத்திரமில்லை, இலங்கையின் சகல பகுதிகளுக்கும் இந்த வீதி புனரமைக்கப்பட்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் சந்தோஷமாக தங்கள் பயணத்தை இப்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள், இந்த வீதி புனரமைக்கப்பட்ட பின்னர் இந்த வீதியில் எவ்வளவு வேகமாக இந்த வாகனங்கள் போய்கொண்டு வருகின்றார்கள். ஏற்கனவே இந்த மடத்தவெளியிலிருந்து புங்குடிதீவி கண்ணகம்மன் கோயில் நோயில் இடப்பட்ட பகுதியிலே கார் வீதியாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போது தொடர்ந்து வேலைகள் நடைபெற்று வருகின்றது. நாடு இப்போது வேலனை அகராணி சந்தியிலிருந்து காய்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த வேலனை அகராணி சந்தியிலிருந்து உள்ளோட்டமான் வரை
தற்போது காவட்டு ரீதியாக மாற்றப்பட்டு வருகின்றது. நீண்ட காலமாக கடந்த 70 காலமாக இந்த வீதி புனரமைப்பும் செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக மிகவும் மோசமாக இருந்து வந்தது. மிகவும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயனஞ்சும் இந்த வீதியானது வேட்பாரிட்டு கிடந்தது. எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இந்த வீதியினை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. நான் அறிந்தவரை ஒரே ஒருவர் மட்டும், அதாவது நயனாதிபதியாக விகாரையின் பிரதம குரு அவர்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு சென்று நிதி அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் அமைச்சரோட நிதி உடனடியாக போடணும் என்று சொன்ன காலத்தில் உடனடியாக அந்த அவரது சொல்லை கேட்டு உடனடியாக அந்த வீதியை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு பிரதான வீதி. இந்த புத்தவரு கேட்டது கிணங்க இந்த வீதி இன்று வீதியாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த 70 காலமாக புனர்நிர்மாணம் செய்யப்படாமல் இருந்த மேலடை கும்புடுதீவு அம்பலமானர் பாலம் இது இலங்கையிலே நீண்ட ஒரு பாலம், அதாவது 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாலம். இந்த பாலம் இப்போது 70 வருடங்களுக்கு பின்னர் காபட் வீதியாக மாற்றப்பட்டு வருகின்றது. கடந்த இத்தனை வருடங்களாக இதே பகுதி பக்கம் திரும்பி பார்க்காத பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த வீதி திட்டத்தை எந்த விதமான நடவடிக்கை கொடுக்கவில்லை. பாராளுமன்றத்தினை பற்றி கதைக்கவில்லை, அமைச்சரிடம் கதைக்கவில்லை. ஏதோ நாங்கள் தான் தீவிரத்துக்கு தீவிரமாகவும் மக்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களுடைய தீவிரத்தை திரும்பி பார்ப்பதும் இல்லை. தீவிரத்தை நோக்கி எந்தவித அபிவிருத்தியும் இதுவரை இடம்பெறவில்லை. இப்போது இந்த அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பாருங்கள். நான் இது இந்த வீதி வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு இரமோட திருத்தப்பட்ட புனர்தாஞ்சி திருத்தப்பட்ட ஒரு காவேட் வீதி. ஆனால் இந்த வீதி வந்து இது வந்து அகலிக்கப்படாமல் வீதி இருக்கிறபடியே இருந்தபடியே தான் அதுக்கு மேலே காவேட் அமைத்து வருகிறார்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு மிகவும் அறிவான ஒரு செயல் பாருங்கள். மக்கள் தான் என்ன மாதிரி சந்தோஷமாக இந்த வீதியிலே புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட வீதியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவாக செல்ல முடியும். கும்புடுதீவு மக்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் செல்வதற்காக 1.5 மணித்தேரம் அவர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள். இனிமேல் இந்த வீதி புனரமைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் கும்புடுதீவிலிருந்து குரோட்டோன்லேருந்து யாழ்ப்பாணத்திற்கு 1.5 மணித்தேரத்தில் தங்கள் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கையுள்ள சகல வீதிகளும் தரமான காவல் வீதிகள் அமைக்கப்பட்டு மக்கள் சௌகரியமான பிரயாணத்துக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அவரது ஆட்சி பின்னர் எந்த விதமான அபிவிருத்தியும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது முதன்முறையாக இந்த வேலனை முறிகாட்டு மண் வீதி அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. பாருங்களான இப்போது இந்த